அனைவருக்கும் இனிய மாலை நேர அன்பான பணிவான வணக்கங்கள். தில்லு இருந்தா போராடு, ஒரு அற்புதமான டைட்டில். மிகப்பெரிய அளவில் படம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோடைய பாடல்களாக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், எல்லாருமே சிறப்பாக வந்திருந்தது. நாங்களுமே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதே போல் அதில் ஒரு பாடல் பாடுவதற்கு ராஜலட்சுமிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி. படக்குழுவுக்கு, அதனுடைய இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களாக இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்து பயணித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் தொடர்ந்து பெரிய அளவில் அன்பும் வாய்ப்பும் தந்துக்கிட்டே இருக்கீங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல் அந்த ஒரு பாட்டு மட்டும் இல்லை, எல்லா பாடல்களுமே நானும் ரொம்ப ரசித்து பார்த்தேன். அதே போல் ஹீரோ வந்துட்டு ரொம்ப சூப்பராக டான்ஸ் பண்ணுறாரு, நல்லா நடிக்கிறாரு, அந்த பாடி லாங்குவேஜே ரொம்ப நல்லா இருக்குது, மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆமாம், இசையமைப்பாளர் அவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது பிரதர், ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே பஞ்சாயத்து பரமேஸ்வரியாக இந்த படத்தில் வந்திருக்கக்கூடிய வனிதா அக்கா அவர்களுக்கும் ஏன்னா பொருத்தமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கும் நிச்சயமாக. ரொம்ப அற்புதமான தேர்வு, இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். அதே போல் எல்லோரும் சொன்னது மாதிரி படம் எடுத்துப்பார், வெளியிட்டு பாருங்கிற மாதிரி, இது ரொம்ப தில்லோடு இந்த படத்தை ஆரம்பித்து இந்த படத்துக்கு முழு உழைப்பையும் கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், அதனுடைய தயாரிப்பாளர்களுக்கும், இயக்குனருக்கும் இந்த நேரத்தில் அன்பான நன்றிகள். சிறப்பாக எல்லோரையும் ஒருங்கிணைத்த பிஆர்ஓ சார் விஜய், ஆமாம் விஜய் முரளி சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றி சொல்லிக்கிறோம். நான் நடித்த படத்துக்கும் கூட சார் தான், ஆமாம் ஆமாம், திருடுபாத மனசாக இருக்கட்டும், கரிமுகன் என்ற இரண்டு படங்களுக்குமே சார் தான் பிஆர்ஓவாக இருந்தாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ராஜலட்சுமி, ஆ பேசணும் பேசணும், ரொம்ப சந்தோஷம். நிறைய நான் என்ன மாதிரி சொல்லணும்னு நினச்சேனோ அதை எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி எஸ்கே முரளி சார் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஆடியோ லான்ச் வச்சுக்கோ, நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார், வந்துடுறோன்னா நீங்கள் அதில் ஒரு பாட்டு பாடியிருக்கீங்க. நான் பாட்டு பாடியிருக்கீங்க சார் அப்படின்னா, ஓ நான் அனுப்புகிறேன் கேளுங்க அப்படின்னாரு. நான் ஒரு பாடி எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து படத்தோட டைட்டில் வந்து அவங்க பிளான் பண்ணலை, அதனால் அதை பற்றி நம்ம கலந்துக்கல. அந்த சாங் அனுப்பி நான் கேட்டோன்னே எனக்கே பயங்கர ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. நம்ம இப்போ இந்த பாட்டை இவ்வளோ ரியாக்ஷனோட பாடியிருக்கோமே அப்படின்னு. உண்மையிலே வந்துட்டு இந்த தில்லிருண்டா போராடு திரைப்படம் ரிலீஸ் ஆனோடனே இந்த பாட்டு வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தோடனே இன்னும் ஒரு அதிகமான மக்களுக்கு போய் ரீச் ஆகக்கூடிய வாய்ப்பு எனக்கும் எங்கள் ரெண்டு பேருக்குமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் வந்து செந்தில் ராஜலட்சுமினால் தில்லிருண்டா போராடுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடையாது, தில்லிருண்டா போராடு டீம்னால செந்தில் ராஜலட்சுமிக்கு ஒரு ப்ரொமோஷன். ரொம்ப நன்றி. ஏன்னா இசையமைப்பாளர் ரொம்ப அற்புதமாக அந்த பாட்டு வந்து அவங்க கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாடலை பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு ரொம்ப கொடுத்தது ரொம்பவே மகிழ்ச்சி சார். ஒரு சில வரி எனக்கு ஆக்சுவலாக வரும்போது தான் கேட்டுட்டே வந்தேன். ஒரு சில வரிகள் மட்டும் பாடுவோமா? பாடலாம், ஒரு 2 வரி மட்டும். நாமாராக புளிக்கிறேன் புளிக்கிறேன் பீராட்டம் கசக்கிறேன் இந்த கசக்கிறேன். இதெல்லாம் நான் எப்படி சொன்னேன் எனக்கே தெரிலங்கய்யா, அவ்வளோ அழகாக வந்து ஒர்க் வாங்கியிருக்கீங்க. ஆமாம், அது முக்கியமாக அதில் வந்து ஒரு ஐக்கானா ஒன்று வந்துட்டு இருக்கும்ல, அப்படின்னு அந்த பாடல் வந்து பெரிய அளவுல வெற்றி அடையணும். அதுக்கு உண்மையிலே இங்க வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், ரசிகர்கள் எல்லாரும் பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி வளரும் அந்த புது திரைப்படங்கள்லாம் வரும்போது தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். அவங்க கூட சேர்ந்து அவங்க அம்மா, அவங்க சித்தி, அவங்க மனைவி இந்த மாதிரி உறவுகளோடு வந்து அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருப்பாங்க. அவங்க கனவோடு சேர்ந்து இவ்வளோ பேரோட கனவு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆடியோ லான்ச்சில் தான் வந்து நம்ம பார்க்க முடியும். இவ்வளோ பேரோட கனவும் வந்து ஒரு வெற்றி கனவாக மாறுறது மக்கள் கையில் தான் இருக்குது, மாற்றுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாங்களும் இருக்கோம். நன்றி. நிச்சயமாக, அதே போல் எப்படி வளரும் கலைஞர்கள்லேருந்து உச்சத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் வரைக்கும் அவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏணிப்படியாக இருக்கிறது ஊடக நண்பர்கள். உங்களுடைய மிகப்பெரிய ஒரு அன்போடு இந்த படத்திற்கும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் நல்லபடியாக உங்களுடைய விமர்சனம் செஞ்சு இந்த படத்தையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆக்க வேண்டிய பங்கு எங்கள் சார்பாகவும் உங்கள்ட்ட அன்பாக கேட்டுக்கிறோம். மிகப்பெரிய படமாக ஆக்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.